ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் சரியா ஸோ இந்த பாலினாமியல் நான் எழுதிட்டு இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவேன் அப்படின்னா மிடில் டேர்ம் ஸ்பிட் பண்ணி தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் சரியா ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க நம்பரும் இங்கே இருக்க நம்பரும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் சிக்ஸ் வரும் ஸோ இங்கே என்ன நம்பருக்கு இருக்குது மைனஸ் ஃபைவ் இருக்குது இதை அப்படியே போட்டுக்கோங்க ஸோ ஏதோ ரெண்டு நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரணும் அதே ரெண்டு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் வரணும் சரியா ஸோ என்ன நம்பர் பண்ணால் வரும் சொல்லி நீங்கள் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிக்ஸ் இன்டூ ஒன் பண்ணா எனக்கு சிக்ஸ் வரும் எனக்கு மைனஸ் சிக்ஸ் வரணும் சிக்ஸ் இன்டூ ஒன் வருமா எஸ் வரும் அதே மாதிரி என்ன வரும் என்ன வரும் எஸ் இந்த மைனஸ் ஃபைவ் நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் பிரிச்சு எழுதலாம் சரியா இந்த மைனஸ் எக்ஸ் நீங்க ஸ்பிரிட் பண்ணி எழுதுக என்ன வரும் எக்ஸ் இந்த மைனஸ் த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் புரிஞ்சுதாப்பா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ல தான் நம்ம என்ன காமன் எடுக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ரெண்டு தான் நம்ம டூ எக்ஸ் காமன் எடுக்கலாமா எஸ் எடுக்கலாம் சரியா ஸோ மிச்சம் என்ன இருக்கு டூ எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எக்ஸ் இருக்கு இங்கே மைனஸ் த்ரீ இருக்கு சரியா ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணால் திரும்பவும் உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிடும் சரியா டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் புரிஞ்சுதான் ஸோ ரெண்டு டேர்ம் வந்து நான் டூ எக்ஸ் காமனாக எடுத்துட்டேன் சரியா ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் இங்கேருந்து நான் என்ன காமனாக எடுக்க முடியும் சொல்லி பாருங்க எனக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ டேர்ம் வரணும் என்ன காமனாக எடுத்தா எனக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ டேர்ம் வரும் பிளஸ் ஒன் காமன் எடுத்தா வருமா எஸ் ஸோ நீங்கள் பிளஸ் ஒன் காமனாக எடுத்துக்கோங்க சரியாப்பா ஸோ எதுவுமே காமனாக எடுக்க முடியாதுன்னா பிளஸ் ஒன் நீங்க காமனாக எடுத்துக்கணும் சரியா என்ன வரும் எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு டேம் வந்து நம்ம என்ன காமனாக எடுக்க முடியும் சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது சரியா ஸோ எக்ஸ் மைனஸ் எடுங்க என்ன வரும் எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து டூ எக்ஸ் ஒன் ஸோ இந்த டூ எக்ஸ் ஃபேக்டரைஸ் பண்ணால் இதான் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்குது ஃபோர் சரியா ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு என்ன எடுக்க முடியும் ஃபோர் காமனாக எடுக்க முடியுமா எஸ் எடுக்க முடியும் ஸோ ஃபோர் காமனாக எடுத்தால் என்னப்பா வரும் மிச்சம் வந்து எக்ஸ்கொயர் மைனஸ் நைன் இருக்குமா எஸ் ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க என்னப்பா வரும் ஃபோர் இன்டூ எக்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ஃபோர் இன்டூ மைனஸ் நைன் வந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும் சரியா சோ நம்ம போர் காமன் எடுத்தாச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸ்கொயர் மைனஸ் டூ மட்டும் எப்படி எழுதலாம்ப்பா இந்த நைனை நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ ஸ்கொயர் நம்ம எதிராமா எஸ் ஸோ எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நம்ம எதிராம் ஸோ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா இல்லையா ஸோ ஏர் மினஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் சரியா ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக ஐ மீன் ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக த்ரீ இருக்குது சரியா ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வரும் ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீனு வருமா எஸ் ஸோ இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்டு சிக்ஸ் நீங்கள் பிராக்டைஸ் பண்ணால் இதுதான் உங்களுடைய ஃபேக்டர்ஸ் புரிஞ்சுதாப்பா ஆனால் இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பாலினாமியல் கூட LCM கேட்டிருக்காங்க சரியா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாலினாமில் குறித்து ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்கப்பா சரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லாம் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க சரியா ஸோ இங்கே வந்து எந்த ஒரு நம்பர் டேர்மும் இல்லை இங்கே வந்து நம்பர் டேம் இருக்குது சரியா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் டேர்ம் எழுதிக்கோங்க சரியா ஸோ நம்பர் டேர்ம் எழுதினா என்ன வரும் இங்கே ஒன்னு இருக்குது இங்கே ஃபோர் இருக்கு இந்த ஒன்னுக்கும் ஃபோருக்கும் நீங்கள் எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் தான் வரும் சரியா ஃபோர் போட்டுக்கோங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன காமனா இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் த்ரீ காமனாக இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன காமனாக இருக்குது எதுவுமே காமனாக இல்லை ஸோ எதுவுமே காமனாக இல்லைன்னா விட்டு போன டேம்ஸ்லாம் எழுதிக்கோங்க விட்டு போன டேர்ம்ஸ் என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே என்ன இருக்குது